எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கை செய்திகள் இன்று 24ஆம் திகதி 5ஆம் மாதம் 2020ஆம் ஆண்டு. வடக்கு மாகாண சுகாதாரத்துறையினருக்கு வடக்கு ஆளுநர் விடுத்துள்ள பணிப்புரை. வடமாகாண சுகாதாரத்துறையின் உடனடி தேவைகளுக்காக முக்கியத்துவத்தின் அடிப்படையில் பூரணப்படுத்தப்பட்ட திட்டமொன்றை தயாரிக்குமாறு வடமாகாண ஆளுநர் சார்ல்ஸ் பணிப்புரை விடுத்திருக்கின்றார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை குழப்ப சிலர் முயற்சி. கர்தினல் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை வலியுறுத்தியிருக்கின்றார். வெலிசரை கடற்படை முகாமைச் சேர்ந்த 276 கடற்படை வீரர்கள் தனிமைப்படுத்தப்பட்டனர். என்னை மன்னித்து கொள்ளுங்கள், ரிஸ்வானின் குழந்தைகளை பாதுகாத்துக் கொள்வேன். தற்கொலைக்கு முயன்று காப்பாற்றப்பட்ட பெண் உருக்கமான வேண்டுகோள். கிழக்கில் தொல்லியல் முக்கியத்துவ மையங்களை மதிப்பீடு செய்ய காக்க பாதுகாப்பு செயலாளர் தலைமையில் ஜனாதிபதி சேலனை. கிழக்கு சமூக அபிவிருத்தி மையத்தினால் உதவிகள் வழங்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. கொத்மலை நீர்த்தேகத்தில் தற்கொலை முயற்சிக்கு குதித்த பெண்ணை காப்பாற்றுவதற்காக நீர்த்தேகத்தில் பாய்ந்து உயிர் நீத்த நபரின் இறுதி கிரிகையை இன்று நடைபெற்றுள்ளது. தமிழீழ தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனிடம் கூறுமாறு சந்திரிகா ரகசியமாக சொன்னவை மனோ கணேசன் வெளியிட்டிருக்கின்றார். 2003ஆம் ஆண்டு ரணில் அரசாங்கத்தின் முக்கிய 3 அமைச்சுக்களை அப்போதைய ஜனாதிபதி சந்திரிகா பறித்ததன் பின்னரான சில சுவாரஸ்ய தகவல்களை அமைச்சர் மனோ கணேசன் தனது முகநூல் பக்கமூடாக வெளிப்படுத்தியிருக்கின்றார். தமிழீழ விடுதலை புலிகள் கவலையுடைய தேவையில்லை என்றும் தமிழீழ தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனிடம் சொல்லுமாறு தன்னை கேட்டுக்கொண்டதாக மனோ கணேசன் குறிப்பிட்டிருக்கின்றார். கத்தாரில் உள்ள ஒருதொகை இலங்கையர்கள் 26ஆம் திகதி தாயகம் அழைத்து வரப்படுவார்கள். வைரஸ் நோய் தொற்று காரணமாக வெளிநாடுகளிலிருந்து இதுவரை 4500 இலங்கையர்கள் தாயகம் திரும்பியுள்ளனர். நாடு திரும்பும் எதிர்பார்ப்பில் 41000 பேர் வரை வெளிநாடுகளில் தங்கியுள்ளதாக அமைச்சரவை இணைப் பேச்சாளர் அறிவித்துள்ளார். சுற்றுலா விசாவில் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ள 11000 பேர் நாடு திரும்ப முடியாது சிக்குண்டுள்ளதாகவும் தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. தீர்ப்பு வந்த பின்னரே தேர்தலுக்கான திகதிகள் அறிவிக்கப்படும். தற்போது உச்சநீதிமன்றத்தில் இடம்பெற்று வரும் தேர்தல் அறிவிப்புக்கு எதிரான வழக்குகளின் தீர்ப்பு வெளியிடப்பட்ட பின்னரே தேர்தலுக்கான புதிய திகதிகள் அறிவிக்கப்படும் என்ற தேர்தல் ஆணைக்குழு தரப்பில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. சிறந்த அரசியல்வாதிகளை உருவாக்க முன்பாருங்கள், முஜிபுர் ரஹ்மான் வேண்டுகோள். தேர்தல்களை உடன் நடாத்தாமல் இருப்பது குறித்து தேர்தல் ஆணைக்குழு மீது சந்தேகம் இருப்பதாக பெரியசாமி பிரதீபன் அறிவித்திருக்கின்றார். பாடசாலை மாணவர்களின் பாதுகாப்பு தொடர்பில் கல்வி அமைச்சு வெளியிடப்பட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. அனைத்து பாடசாலைகளிலும் உடல் வெப்பத்தை அளவிடும் கருவிகள், கைகளை கழுவுவதற்கான இடங்கள் மற்றும் நோயாளர்கள் அறைகள் என்பன நிறுவப்படும் என்று கல்வி அமைச்சர் டலஸ் அழகப்பெரும அறிவித்திருக்கின்றார். வடக்கு கிழக்கில் ஆற்றல் மிக்க கிரிக்கெட் வீரர்கள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும். வடகிழக்கு மாகாணங்களில் திறமையான இளம் கிரிக்கெட் வீரர்கள் இருக்கின்றார்கள், அவர்களுக்குரிய வசதிகளும் வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டுமென்று இலங்கையின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் பிரதமர் மஹிந்தா ராஜபக்ச முன்னிலையில் தெரிவித்துள்ளனர். இலங்கை மிக சிறந்த முறையில் வைரசுக்கு எதிராக போராடுகின்றது இந்திய பிரதமர். ஜனாதிபதி கோதபா ராஜபக்சவின் தலைமத்துவத்தின் கீழ் இலங்கை மிகச்சிறந்த முறையில் வைரஸ் தொற்று பரவலுக்கு எதிராக போராடுகின்றது என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஜனாதிபதி கோதபா ராஜபக்சவுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு முக்கிய விடயங்கள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டிருக்கின்றது. பெருநாள் தினத்தில் மட்டுமாவது பள்ளிவாசலில் ஒலிபெருக்கிகளில் தக்பீர் முழங்க வேண்டும் அசாசாலி வேண்டுகோள். பெருநாள் தினத்தின் சிறப்பு தனித்துவத்தை வெளிப்படுத்த பள்ளி வாசல்களில் ஒலிபெருக்கிகள் தக்பீர் சொல்வதற்கான ஏற்பாடுகளை அகில இலங்கை ஜமத்துலுலமா சபை மேற்கொள்ள வேண்டுமென்று, அனுமதியை முஸ்லீம் சமய கலாச்சார திணைக்களம் வழங்க வேண்டுமென்றும் கோரிக்கை விடுத்திருக்கின்றார் அசாசாலி. நாட்டின் பல பகுதிகளில் மழையுடன் வானிலை நீடிக்கும். மேல் மாகாணம், சப்ரமுகா மாகாணம் மற்றும் மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பல இடங்களில் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. செவ்வாய்க்கிழமை முதல் மாகாணங்களுக்கு இடையிலான பேருந்து சேவைகள் இயக்க திட்டம். சுகாதார பிரிவினரின் அனுமதி கிடைக்கும் பட்சத்தில் உடனடியாக மாகாணங்களுக்கு இடையிலான பேருந்து சேவைகளை முன்னெடுக்க எதிர்பார்த்திருப்பதாக இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் ரணவக்க அறிவித்துள்ளார்.
பாடசாலைகளிலும் 680 மில்லியன் செலவில் விசேட வசதிகள் கல்வி அமைச்சர். பாடசாலைகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு முன்னர் அனைத்து பாடசாலைகளிலும் வெப்பநிலை கண்டறியும் சாதனங்கள், கைகளை சுத்தம் செய்வதற்கான வசதிகள் மற்றும் விசேட அறைகள் ஆகியவை அமைக்கப்படும் என்று கல்வி அமைச்சர் டலஸ் அழகப்பெருமா அறிவித்திருக்கின்றார். ரணில் மற்றும் சஜித் தரப்பின் உறுப்பினர்களுக்கு மத்தியில் கருத்து முரண்பாடு. பொது தேர்தலின் பின்னர் ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய தேசிய கட்சியை அதன் கூட்டணியில் சேர்க்கும், ஆனால் அரசாங்கத்துடன் ஒப்பந்தங்களை வித்திருப்பவர்கள் தூக்கி எறியும் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் துஷார அமரசேன அறிவித்திருக்கின்றார். நாட்டை இரண்டாக பிரிக்கும் வகையில் உண்மையாகவே செயற்படுவது யார்? விக்னேஸ்வரன் கேள்வி. இலங்கை தீவை இரண்டாக பிரிக்கும் வகையில் உண்மையாகவே செயற்பட்டது யார் என்று வடமாகாண முன்னாள் முதலமைச்சர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். முள்ளிய வாய்க்கால் நினைவு தினம் மே மாதம் 18 தேதியன்று எனது பேச்சின் போது கூறியிருந்தேன். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையினூடாக பொறுப்பு குரல் முன்னெடுப்புகள் இதுவரையில் தோல்வி அடைந்துள்ள நிலையில் இலங்கை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்துவதற்கு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்துக்கு தகுதியான துணைவேந்தரை தேடுவதற்கு குழு நியமனம். யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக துணைவேந்தர் பதவிக்கு தகுதியுள்ள பொருத்தமானவர்களை அடையாளம் கண்ட துணைவேந்தர் பதவிக்கு அவர்களை விண்ணப்பிப்பதற்கு ஊக்குவிப்பதற்கென்று 3 சிரேஸ்த பேராசிரியர்கள் கொண்ட தேடுதல் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. அடுத்த வாரம் தேர்தல் அவசர தயார்படுத்தலில் அரசாங்கம். வைரஸ் அச்சுறுத்தல் குறைந்துள்ள நிலையில் பொது தேர்தலை நடத்துவது தொடர்பிலான தேர்தல் ஒத்திகை ஒன்று அடுத்த வாரம் நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஞ்சன் ராமநாயக்கவிடம் 4 மணி நேர விசாரணை. புத்தபிக்கைகள் தொடர்பில் ரஞ்சன் வெளியிட்ட சர்ச்சை கருத்துக்களின் பின்னணியில் அவரிடம் 4 மணி நேர விசாரணைகள் நடத்தியுள்ளனர் குற்றப்புலனாய்வு பிரிவினர். 5000 ரூபாய் யூனில் வழங்குவதா இல்லையா? பசில் ராஜபக்சவின் பதில்கள். வருமானமற்ற குடும்பங்களுக்கும் குடும்ப அங்கத்தவர்களுக்கும் யூன் மாதத்துக்கு 5000 ரூபாய் உதவித்தொகை வழங்குவதா இல்லையா என்கின்ற இறுதி முடிவு இன்னும் எடுக்கப்படவில்லை என்று பசில் ராஜபக்ச அறிவித்திருக்கின்றார். வெலிசர முகாமுக்கு 2 வாரங்கள் பூட்டு. வெலிசர கடற்படை முகாம் இன்னும் 2 வாரங்களுக்கு முடிவைக்கப்பட்டுள்ளது. முகாமிலிருந்து பலருக்கு வைரஸ் தொற்று ஏற்பட்டதை அடுத்து சிப்பாய்கள் தனிமைப்படுத்தல் முகாமுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். வானொலிகளின் அறிவிப்பாளராக மாறிய மைத்திரி. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா இன்று காலை தனியார் சிங்கள வானொலி ஒன்றில் செய்தி வாசிப்பாளராக அதேபோல் அறிவிப்பாளராக செயலாற்றி தனது கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார். சமூக ஊடகங்களில் இந்த காணொளிகள் குரல் பதிவுகள் தற்போது வைரலாக பரவி வருகின்றது. கொழும்பில் உள்ள தனியார் வானொலியில் ஒன்றில் இன்று காலை செய்தி வாசிப்பாளர் ஆசனத்தில் அமர்ந்து செய்திகளை வாசித்த அவர் அதன் பின்னர் அறிவிப்பாளராக வானொலியும் நானும் என்ற தலைப்பில் கருத்துக்களை பதிவு செய்துள்ளார். இலங்கையில் வைரஸ் தொற்றிலிருந்து குணம் அடைந்தவர்களின் எண்ணிக்கை 660 உயர்வடைந்திருக்கின்றது. காலி சிங்களவர் ஏன் மன்னாருக்கு அரச அதிபராக வருகின்றார்? டக்ளஸிடம் கேட்டார் முருங்கன் பிக்கு. மன்னார் மாவட்டத்தில் பிறந்து இந்த மண்ணில் கல்வி கற்று வளர்ந்த தமிழர்களே மன்னார் மாவட்டத்தில் அரசாங்க அதிபர் உட்பட அனைத்து பதவிகளும் நியமிக்க வேண்டும் என்று மன்னார் முருங்கன் பிக்கு டக்ளஸிடம் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். தமிழ் தலைவர்கள் சரியானது அணுகாததே பிரச்சினைகள் தொடர்வதற்கு காரணம் டக்ளஸ். தமிழர்கள் பிரச்சனைகள் கடந்த கால தமிழ் தலைமைகளுக்கும் தற்போதைய தலைமைகளுக்கும் தான் காரணமாக உள்ளனர் என்று அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அறிவித்துள்ளார். இலங்கையில் வைரஸ் தொற்று ஆளர்களின் எண்ணிக்கை 1085 உயர்வடைந்திருக்கின்றது. மறு அறிவித்தல் வரும் வரை அனைத்து மாவட்டங்களுக்குமான ஊரடங்கு உத்தரவு மே மாதம் 26 தேதி முதல் இரவு 10 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை அமுலில் இருக்கும். கொள்ளை தொடர்பில் சிசிடி காணொளியை வழங்காமல் போலீசாரின் விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்க மறுத்தவருக்கு சம்மாந்துறை நீதவான் நீதிமன்று எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. திருகோணமலையில் பிறந்தநாள் கொண்டாட்டம் கொண்டாடியவர்கள் தனிமைப்படுத்தல் பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். திருகோணமலை அலஸ்தோட்ட பகுதியில் பிரபல விடுதியொன்றில் பிறந்தநாள் கொண்டாடியவர்கள் சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக உப்புவள்ளி சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகம் அறிவித்துள்ளது. முஸ்லிம்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் ஜனாசா எரிப்பு மட்டும்தானா? கடந்த ரணில் சஜித் அரசியல் அத்துமீறி வைக்கப்பட்ட சிலை இன்னும் அகற்றப்படவில்லை. கடந்த அரசியல் பொத்துவிலில் அடார்த்தாக முஸ்லிம்கள் ஏழைகள் காணிகளை பிடித்து பன்சலை எடுக்கப்பட்டுள்ளது. ஈஸ்டர் தாக்குதல் சந்தேகத்தில் கடந்த அரசினால் கைது செய்யப்பட்ட பலர் இன்னும் குற்றம் நிரூபிக்கப்படாமல் சிறையில் உள்ளனர். துப்பாக்கி முனையில் உருவாக்கப்பட்ட கல்மனை உபபிரதேச செயலகத்துக்கு எதிராக நீதி நடவடிக்கை இல்லை.
கடந்த ஆட்சியில் இஸ்லாம் சமய ஆசிரியர்கள் நியமனத்துக்காக வர்த்தகமானி அறிவித்த விண்ணப்பங்கள் பெற்ற பின்னர் அந்த நியமனம் வர்த்தமானி மூலம் அநியாயமாக ரத்து செய்யப்பட்டது என்று உலமா கட்சியின் தலைவர் ரெஸ்வி முப்தி அறிவித்திருக்கின்றார். முஸ்லீம் பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களம் ஈதுல் பிதர் வழிகாட்டல்கள். ஈதுல் பிதர் நெருங்கியுள்ள நிலையில் முஸ்லீம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களம் மற்றும் வக்பு சபை இணைந்து இந்த வருடத்துக்கான வழிகாட்டலை வெளியிட்டுள்ளது. செவ்வால் மாத தலைவரை கண்டத்திலிருந்து பள்ளிவாயல் ஒலிபெருக்கி மூலம் தக்பீர் சொல்ல முடியும். இமாம் மற்றும் தவிர்ந்த இவரும் பள்ளி வாசலினுடைய அனுமதிக்கக்கூடாது. சுற்றுச்சூழலில் மக்களுக்கு குறிப்பாக மாற்று மதத்தவர்களுக்கு தொந்தரவில்லாதவாறு தக்பீர் சொல்ல ஏற்பாடு செய்ய வேண்டும். வீட்டிலிருந்தவாறு பெருநாள் தொழுகை எப்படி தொழுவது என்பது தொடர்பாக விளக்கம் அளிப்பதற்காகவும் தக்பீரை தொடர்ந்து ஒலிபெருக்கி பாவிக்க முடியும். சுற்றுச்சூழலில் மக்களுக்கு குறிப்பாக மாற்று மதத்தவர்களுக்கு தொந்தரவில்லாதவாறு இதனை அமைத்து கொள்ள வேண்டும். முஸ்லிம்கள் ஜனாசாக்கள் தொடர்பில் அரசாங்கம் கையாண்ட விதம் கவலை அளிக்கின்றது. கிழக்கு மாகாண தொல்லியல் சார்ந்த இடங்களை அடையாளம் கண்டு பாதுகாப்பதற்கு மேஜர் ஜெனரல் கமால் குணரட்ன தலைமையில் ஜனாதிபதி செயலினொன்று அமைக்கப்பட்டுள்ளது. வவுனியாவுக்கு அழைத்து வரப்பட்ட கடற்படை வீரர்கள் ஊடகவியலாளர்களுடன் முரண்பாடு. வவுனியா கடற்படை முகாமைச் சேர்ந்த கடற்படை வீரர்களை தனிமைப்படுத்துவதற்கு வவுனியா பம்பமிட தனிமைப்படுத்தல் முகாமுக்கு அழைத்து வரப்பட்டனர். உறைச்சூலை வீட்டு திட்டத்தை சுத்தம் செய்யக்கூட முடியாதவர்கள் ஹக்கீம் ரிசாத் அக்கறைப்பற்று தவிசாளர் ராசை கேட்டிருக்கின்றார். இரண்டாம் கட்டம் சமூர்த்தி நிதி கட்டாயம் வழங்கப்படும். இறந்த உடல்களை எரிக்கும் வர்த்தகமான அறிவித்தலை ஜனாதிபதி உடனடியாக மீளப்பெற வேண்டும். அலிசார் மௌலானா வேண்டுகோள். இலங்கையில் ஐஎஸ்ஐஎஸ் தாக்குதலின் எச்சரிக்கை அரசு நிறுவனம் ஒன்று சீல். பாதுகாப்பு தீவிரம். ஐஎஸ் தீவிரவாதிகளால் நாட்டின் பொருளாதார கேந்திர நிலையங்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்த வாய்ப்பிருப்பதாக புலனாய்வு தகவல்களை மேற்கோள் காட்டி வந்த கடிதம் காரணமாக அரசாங்கத்துக்கு சொந்தமான ஸ்ரீலங்கன் இன்சூரன்ஸ் காப்புறுதி நிறுவனத்தின் மனிதவள முகாமை பிரிவு சீல் வைக்கப்பட்டுள்ளது. ஊரடங்கு உத்தரவினால் கொழும்பில் சிக்கி தவித்தவர்களில் சுமார் 1500 பேர் இன்று சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். சர்வதேச அமைப்புகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ள கோத்தபாயா எழுந்துள்ள விமர்சனம். ஜனாதிபதி கோத்தபாயவின் அண்மை நடவடிக்கைகள் தொடர்பில் ஜஸ்மின் சூகா வெளியிட்டுள்ள தகவல். இராணுவ அதிகாரிகளுக்கு பதவி உயர்வுகளை வழங்கியுள்ள இலங்கை அரசாங்கத்தின் செயற்பாடானது அரசியலை அடிப்படையாக கொண்டது என்று, இது இலங்கையர்களும் சர்வதேச சமூகத்துக்கும் பீச்சளவில் நல்லிணக்கம் என்பது கூட இல்லை என்ற செய்தியை மீண்டும் மீண்டும் அனுப்புகின்றது என்று ஜஸ்மின் சூகா தனது அறிக்கையில் தெளிவுபடுத்தியிருக்கின்றார். நாடாளுமன்றத்தை கூட்டுமாறு நீதிமன்றம் உத்தரவிட முடியாது. மஹிந்த அணி இலங்கையில் இன்று 24 திகதி என்று பெருநாள். இலங்கையில் இம்முறை நோன்பு பெருநாள் என்று 24 திகதி கொண்டாடப்பட உள்ளது. அகில இலங்கை ஜமத்துல் உலமா அடங்கிய அமைப்புகள் இந்த தீர்மானத்தை அறிவித்துள்ளது. மத்திய கிழக்கு ஐக்கிய இராச்சியம் நியூசிலாந்து ஜப்பான் உட்பட உலகின் பெரும்பாலான நாடுகளில் இன்று ஞாயிற்றுக்கிழமை ஈதுல் பிதர் கொண்டாடப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. நன்றி.